வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜெர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து நான் ரேஷன் அரிசியில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கடையில் விற்கிற பச்சரிசி கூட வாங்கி இதே மெத்தட் யூஸ் பண்ணி முறுக்கு செய்யலாம். வாங்க நம்ம முறுக்கு எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். இது வந்து ஈஸியான மெத்தட் தான். இந்த மாதிரி செஞ்சோன்னா முறுக்கு வந்து நல்லா வரும். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு முறுக்கு செய்கிறதுக்கு வந்து பச்சரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா தண்ணி வடித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு துணியில் காட்டன் துணியாக இருக்கணும், அதில் போட்டு நல்லா நம்ம ஊற வச்சு தண்ணி வடிகட்டின அரிசி எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா உலர வச்சிடலாம். இது வந்து வெயிலில் காய வைக்கணுன்றதெல்லாம் இல்லை, நம்ம வீட்லேயே வந்து ஃபேன் காற்றுலேயே போட்டாலும் சரி, இல்லை அப்படியே கூட நீங்கள் துணியில் அப்படியே போட்டு வச்சாலும் அது வந்து உலர்ந்துடும். இப்போது நம்ம வந்து அந்த அரிசிக்கு தேவையான உளுந்தை வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு 200 கிராம் உளுந்து எடுக்கணும். இது வந்து 200 கிராம் கிளாஸு, அதனால் நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் சேர்த்துட்டேன், இப்போ 1 டம்ளரு. இந்த உளுந்து வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து கிட்ட இருந்து நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா உளுந்து வந்து தீஞ்சி போயிடும். அதனால் கிட்ட இருந்து அதை நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசியும் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம அந்த உளுந்து கொட்டி அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து காய வச்சுருந்த அரிசி நல்லா காஞ்சிடுச்சு. இது வந்து நான் வீட்லேயே தான் போட்டு காய வச்சுருந்தேன். இப்போ இதில் வந்து நம்ம வறுத்த உளுந்து எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். நான் வந்து 2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 400 கிராம் உளுந்து சேர்த்துருக்கேன். இது அரிசி வந்து நம்ம வந்து கொழுக்கட்டைக்கெலாம் அரிசி உலர வைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு அரிசி வந்து உலர்ந்தால் போதும், ரொம்ப காய வைக்கக்கூடாது. இப்போ வந்து இதை வந்து நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இது வந்து நம்ம 1 கிலோ அளவுக்கு எடுத்தோன்னா மிக்சிலே கூட அரைச்சிக்கலாம். நான் வந்து 2 கிலோன்றதுனால மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் 1 கிலோ எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் போல் சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போது உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஓமம் வேணும்னா ஓமம் சேர்த்துக்கலாம். நான் வந்து எள் சேர்த்துக்கிறேன். எள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஓமம்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போது எள் சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து வெள்ளை வெண்ணெய் வாங்கியிருக்கேன். இது வந்து 50 கிராம் வெண்ணெய். 1 கிலோ அரிசிக்கு 50 கிராம் வெண்ணெய் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து உப்பு சேர்த்துருக்க வெண்ணெய் எடுத்திங்கன்னா மாவில் வந்து உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து உப்பு இல்லாத வெண்ணெய் எடுத்திருக்கேன், அதனால 1 கிலோவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போதும். இப்போது இதில் 50 கிராம் வெண்ணெயை அப்படியே சேர்த்துடலாம். அப்போ தான் வந்து முறுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கடிக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வந்து வெண்ணெய் வேண்டாம் அப்படின்னா வெண்ணெய் இல்லாமலே கூட உளுந்தும் அரிசி மாவை மட்டும் போட்டு முறுக்கு செஞ்சிக்கலாம். இப்போ வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து முறுக்கு புளிய வராது, அதனால் நல்லா சாஃப்டாக இருக்கணும் முறுக்கு. நீங்கள் வந்து மாவு பிசையும்போது எண்ணெய் எதுவும் போட தேவையில்லை. நம்ம வந்து அதில் பட்டர் சேர்த்துருக்கிறதுனால எண்ணெய் போட வேண்டாம். அப்படி நீங்கள் வந்து அதில் பட்டர் சேர்க்கலைன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் மாவு பிசையும்போது. நீங்கள் வந்து முறுக்கு அச்சில் உங்களுக்கு எந்த மாதிரி முறுக்கு வேணுமோ, எந்த டிசைனில் வேணுமோ அந்த அச்சை போட்டு நீங்கள் வந்து முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். நான் வந்து ப்ளைனாக இருக்கும் இல்லையா, அந்த முறுக்கு அச்சு தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து மாவு ரெடியாக இருக்குது, நம்ம அடுத்தது புழிஞ்சிடலாம். எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் வந்து நான் அப்படியே வந்து டைரெக்டாக புழிகிறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிழிஞ்சிங்கன்னா கையில் வந்து அந்த எண்ணெயோட அனல் அடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கரண்டியில் போட்டு புழிஞ்சிக்கலாம்.
நான் வந்து எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை உங்களுக்கு புழிஞ்சு காமிக்கிறேன். இன்னொரு ஸ்டெப் வந்து கரண்டியில் புழிஞ்சு காமிக்கிறேன். நான் வந்து ரெண்டு ஸ்டெப்பாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது வந்து டைரெக்டாக புழிஞ்சாச்சு. ஆனால் இது புழியும்போது கையில் வந்து அந்த எண்ணெய் சூடு அடிக்கும். அதனால் இந்த மாதிரி புழியணும்னா பார்த்து புழிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு கரண்டியில் புழியலாம். இப்போது நம்ம புழிஞ்ச முறுக்கு எல்லாமே செவந்து நல்லா வந்துடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்துடலாம். முறுக்கு சுடும்போது சிம்மில் வைக்காதீங்க, எண்ணெய் கொத்துக்கும். அதனால் அடுப்பு எப்பயுமே ஹையில் வச்சுட்டு முறுக்கு சுடுங்க, அப்போ தான் எண்ணெய் கொக்காது முறுக்கில். இப்போ இன்னொரு ஸ்டெப் வந்து நான் வந்து கரண்டியில் புழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி பண்ணிங்கன்னா கையிலலாம் வந்து சூடு அடிக்காது, எண்ணெயும் தெரிக்காது. ஆனால் இது போடும்போது பார்த்து போடுங்க, தள்ளி நின்று போடுங்க. இந்த மாதிரி கரண்டியில் புழிஞ்சிட்டு ஒன்றுனா போட்டுடலாம். இது வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து கரண்டியில் வந்து எண்ணெயெலாம் தடவ வேண்டாம், அப்படியே புழிஞ்சிட்டு போட்டாலே அது வந்து எண்ணெயில் விழுந்துடும். ஏன்னா வந்து நம்ம அதில் வந்து பட்டர் போட்டிருக்கிறதுனால அது வந்து அப்படியே விழுந்துடும். நீங்கள் பட்டர் போடலை அப்படின்னா கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு முறுக்கு பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போடுங்க, நல்லா வரும். இப்போ பாருங்கள் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் போட்டிருக்கிறதுனால சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். பசங்கள்லாம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. முறுக்கு வந்து சீக்கிரமாக காலி ஆகிடும். நீங்கள் வந்து ரேஷன் அரிசியில் செஞ்சது போலவே தெரியாது, ரொம்பவே நல்லா இருக்கும் முறுக்கு. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப செய்வீங்க. இது வந்து செலவும் அதிகமாக கிடையாது, எண்ணெய் மட்டும்தான் இதுக்கு. அதுக்கப்புறம் பட்டர், பட்டர் வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா சேர்க்க தேவையில்லை. இப்போது நம்மளோட மொறுமொறு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் கடை அரிசியில் கூட வாங்கி பண்ணிக்கலாம். சேம் மெத்தடு தான். ஒரு கிலோ அரிசிக்கு 50 கிராம் வெண்ணெய் போடுங்க, 200 கிராம் உளுந்து போடுங்க, கரெக்டாக வரும் முறுக்கு. முறுக்கு செய்ய தெரியாதவங்க கூட சூப்பராக செஞ்சிருவீங்க, யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க நீங்கள் முதல் தடவை செஞ்சதுன்ட்டு, அவ்வளோ நல்லா வரும் முறுக்கு. ஆனால் முறுக்கு செய்யும்போது எண்ணெய் கடாயில் நிற்கும்போது பார்த்து கிட்ட நிற்காதீங்க. அது போட்டுட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் தள்ளி நில்லுங்க, அதுக்கப்புறமா முறுக்கை திருப்பி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமான உணவே உடலின் ஆதாரம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.